Hey guys, hello everyone. Hey, you are watching the video. Thumbnail, you are watching. Today, we are going to unboxing. This is 3-axis gimbal. This is Digitek 3-axis gimbal. This is a budget-friendly gimbal. Digitek 3-axis gimbal and appuram pathina keela pathina avanga vandu inga pathina joystick irukku connection irukku and pathina mode function appu irukku appuram the object detection inga irukku appuram pathina avanga vandu usb charging port inga illa irukku Okay guys, now you can see it clearly. This is Digitek 3-axis gimbal. I told you about it. Here is mode function, object detection, USB socket charging, smart charging, limitless power, joystick for pan tilt speed. This is the front side view. Here is the side. Here is the top. This is RGB. Specifications know your Digitek 3-axis gimbal stabilizer. This is a mobile stabilizer. Stabilizer button and function. And the specifications input voltage 3.4 volt, 3.7 volt, 4.2 volt. And the operation 140, 150 mAh. 1,500 3,000 mAh. Weight வந்து பாத்தீங்கன்னா 440 ஆம்ப்ஸ் சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours ஆபரேஷன் டைம் வந்து 12 hours பட் எனக்கு வந்து ஒரு 5 hours 7 hours 8 hours வந்துச்சு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ஆனா ரோல் ஆப்ஷன் இல்லை ரோல் பேலன்ஸ் மோட்டர் ரோல் ஆப்ஷன் இல்லை ரோல் பேலன்ஸ் ஏமாத்துறாங்க நான் இங்கே அப்புறம் ஆம் அட்ஜஸ்ட்மெண்ட் சாரி ஃபார் தட் அப்புறம் ஆம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் இங்கே வந்து சார்
நம்மளுடைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிம்பிள் வந்து நம்மளுடைய இந்த ஸ்டாண்ட்லேயும் மாட்ட முடியும், நம்மளோட செல்ஃப் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயும் மாட்ட முடியும், அதனால வந்து கிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த எதுவும் சொல்லிக்கிறதுக்கில்லை. இங்கே வந்து மோட் செலக்ட், அப்புறம் வந்து ஷிஃப்ட்டு லெவலர், ஷிஃப்டர் லெவல் ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், ஷூட்டிங்கு, வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுக்க ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஃபேன் மோட்டர், டில்ட் மோட்டர். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் இருக்குது. மற்றபடி இந்த டப்பாவில் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, வேறு எதுவும் டப்பாவில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டப்பா வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும், மொத்தமாக வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கான. ஓகே, சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இதான் பார்த்தா நம்ம கிம்பிள், கிம்பிள் இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டப்பா எடுக்கும்போது யாருமே சொன்னேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணியிருந்தாரு, அப்புறம் அவர் தான் நம்ம கொடுத்துருந்தாரு. டப்பா எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே தெரியாது உங்களுக்கு, எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பக்கம் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா டன் டடன், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிடெக் கிம்பிள் வேறு லெவலில் கேசிங் போட்டு கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, இது என்னென்ன இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற வீடியோ எதுவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு வீடியோ, இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இதை யூஸ் பண்ணுற வீடியோ என்னென்ன ஃபீச்சர் இது எல்லாமே தனியாக இன்னொரு வீடியோ அட்ச் பண்ணுறேன், ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், அதுதான் நான் சொன்னேன். அப்போ இதோட பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான ஒரு கேபிள், இது வந்து யூஎஸ்பி டைப் சார்ஜ் இது, ஓகேங்களா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதோ இதுக்கெல்லாம் மாட்டி இப்படி கேரி பண்ணிக்கலாம்,
கேரி கேஸ் கேரி மாதிரி கேரிங் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் இது ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிளுடைய ஸ்டாண்டு, நம்ம கிம்பிள் வந்து அப்படியே நிற்க வைக்க முடியாது, அதனால் வந்து அதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிம்பிள் கீழே மாட்டிக்கலாம், மாட்டிட்டு கிம்பிள் அப்படியே நிற்க வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ கிம்பிள் அன்பாக்சிங் பண்ணுவோம். மற்றபடி இந்த டப்பாவில் வந்து சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, நம்ம கிம்பிளை மாட்டி உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி கிம்பிள் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோம், அதனால தான் சரி ஓகே இது உரமா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது டபாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஜிடெக்கு DIGITEK டிஜிடெக்கு, இந்த வேறு எதுவுமே இருக்காது இந்த சைடில். இது பார்க்க கிட்டார் மாதிரி டிசைன் இருக்குது. இது வந்து கேரி மாட்டு கேரிங் ஸ்டாப் பண்ணுற மாட்டுறதுக்கு அதான். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜிப் ஓப்பன் பண்ணி எப்படினு பார்ப்போம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ எப்படினு பார்ப்போம் உள்ள. இதுதான் கைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஜிடெக்கு கிம்பிள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இமேஜில் காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் இங்கே வந்து ஃபோன் மாட்டுறது. இது வந்து இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், சாரி இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், மொத்தம் மூணு மோட்டர். இது வந்து தான் ஜாய்ஸ்டிக்கு, நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். இது கீழே டப்பா கீழே வச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து இதான் வந்து நம்ம இப்படி இந்த கிம்பிள் வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி பிடிச்சிப்போம் நான் இப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி இந்த ஸ்டாண்ட் நான் மாட்டுறதுக்கு நான் மாட்டிடுறேன், நான் அப்போ தான் கொஞ்சம் பிடிக்கிது நல்லதாக இருக்குது, இதுக்கும் சேஃப்டிக்காக இது மாட்டிடுறேன் நான். இது மாதிரின்னா இப்படி மாட்டிட்டு நிற்க வச்சிடலாம், அதான் சமையல் இல்லை ஸோ இது இல்லை அதுதான் நிற்க வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுற பட்டன் இதுதான், இது வந்து மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டனு, நம்ம இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபீச்சர் தான் தனியாக ஒரு வீடியோவில் போகிறேன். இது வந்து ஜாய்ஸ்டிக் பட்டன், நம்ம வந்து மொபைல் வந்து எப்படி திருப்பணும்னு சொல்லி எல்லாமே எடுத்துருங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜ் என்ன சார்ஜ் எடுத்துக்காக இது சார்ஜ் எடுத்து இல்லைன்னு பார்க்குறதுக்கு. இது வந்து மோடு சேஞ்ச் பண்ணும்போது இது உங்களுடைய கிம்பிள் வந்து கால்குலேட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது இந்த இருக்க வந்து யூஎஸ்பி பி டைப் சார்ஜ் வந்து சார்ஜ் ஏறத்துக்காக, கிம்பிள் சார்ஜ் ஏறும். இந்த போட் எது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இதில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம் டேரெக்டாகவே, இது நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இந்த வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, இந்த கிம்பிள் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிம்பிள்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஒரு ஜூம் இந்த ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண அது நம்ம நார்மல் நம்ம கேமரா யூஸ் பண்ணிணா. இப்போ இன் ஆப் யூஸ் பண்ணும்போது அவங்க யூஸ் அவங்க கூட ஆப் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இதில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறேன்னா இது ஆகிட்டுனா ஃபோட்டோ எடுக்கும், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது இது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் கைஸ். அப்போ இது நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து நம்ம இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோன் இப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் நான் போர்ட்ரேட்டில் வைக்கணும்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ண லூஸை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா ஃபோன் இப்போ வந்து போர்ட்ரேட்டில் மாறிடும் சரிங்களா. இது வந்து நான் மொத்தமாக வந்து இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ போகிறேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அப்புறம் உங்களுக்கு பார்க்குறவங்க கடுப்பாயிடும். நான் தனியாக லென்த்தாக வந்து இந்த கிம்பிள் வந்து எப்படிலாம் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிம்பிள் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, அந்த நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக நான் அந்த வீடியோ சொல்கிறேன். இது வந்து அது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது, நான் இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அது யூஸர் வீடியோவாகவும் இருக்கும், அந்த என்னென்ன யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியும், என்னென்ன யூஸர் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது என்ன இதுன்னு நான் சொல்லலாம், அதனால தான் கை சொல்கிறேன். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணுறது கிம்பிள் சில சமயம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கே வந்து இதோட நான் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது, அதனால தான் சொன்னேன். இது வந்து நம்ம கிஃப்ட் ஆனதுனால நம்ம பர்த்டே கிஃப்ட் ஆனதுனால இது வந்து நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லும் இது கண்டிப்பாக. இது வந்து இது வச்சு நம்ம நிறைய வேறு லெவல் ஷார்ட்ஸில் எடுக்க போகிறோம். அது நம்ம நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜிடிஆர் காரை வந்து ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம், அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம், அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம இது மூலமாக எடுக்க போகிறோம். ஹே கைஸ், இந்த கிம்பிள் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய சில சில பெனிஃபிட்ஸ் நம்ம ஏன் இந்த கிம்பிள் வாங்கணும்னு சொல்ல சில ரீசன் இருக்குது. முக்கியமாக இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம பிறந்தநாளுக்காக, இந்த August 31 நம்ம பிறந்தநாள், அதுக்காக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம பிறந்தநாள் தான் கொடுத்த கிஃப்ட் இது, அதை கண்டிப்பாக ஒன்றுமே வேறு அமேசிங். இந்த கிம்பிளை பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து நிறைய வந்து ப்ரோஸோ இருக்குது கான்ஸோ இருக்குது, நான் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். எல்லாமே வந்து அதனால் வந்து இந்த கிம்பிள் வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து நம்பர் கொடுத்தனால நம்ம கண்டிப்பாக வாங்க சொல்ல குறை சொல்ல முடியாது, ஆனால் இதோட சில பெஸ்ட் கிம்பிள்ஸும் இருக்குது மார்க்கெட்டில், பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் அதையும் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ 5000 கிட்ட வந்துச்சு, ஆமாம் 6000 கிட்ட வந்துச்சு கேஸ் ஓகேங்களா. அது 6000 கிட்ட பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா மோசான்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருது, அதையும் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நான் வந்து ஆனால் இது நான் வாங்கினதுக்கு இது வந்து நான் வரைக்கும் நண்பர் மூலமாக வாங்கினதுனால நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாரு, பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாரு, ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துருந்தாரு. ஏன்னா நம்ம பிறந்த நாள் நல்லா அவர் கொடுத்தாரு, அதை நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அவரை.
கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் கண்டிப்பாக பெரிய நம்ம ஒரு நல்ல நன்மை ஆகிட்டு கண்டிப்பாக அவருக்கு திருப்பி கண்டிப்பாக சந்திப்போம் கண்டிப்பாக வர. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வீடியோ போட்டுருக்கு, நிறைய கேஜெட் டெக் கேஜெட்ஸ், நம்ம ட்ராவல் பிளாக், சைக்கிள் நம்ம ட்ராவல் பண்ணுறது நிறைய கேஜெட்ஸ், சைக்கிளுக்கான பேக்கு, லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிளுக்கான இதெல்லாம் கேஜெட்ஸ்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், பிடிச்சி நிறைய அப்லோட் பண்ணவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டுக்கு மேலே மேலும் கொடுத்தீங்கன்னா இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல் பார்க்கலாம். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு ஒரு எனர்ஜியாக பூஸ்டப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியும் கைஸ், அதனால சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்ட் சேனல் சந்திப்போம். மட்டும் நான் சுரேஷ், டாட்டா, பை பை.